நம்மளுடைய கலர் கண்ணாடி சேனல்ல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் பதவியில நீங்க இடம்பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல கீழே இருக்கிற இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்களுக்கு கிரிக்கெட் நாலேஜும் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருந்தா மட்டும் போதும். நம்ம கையில் எதுவும் இல்லை, வெறும் உப்புமா மட்டும்தான் இருக்குது அப்படின்னு போய்கிரி விஜய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கிருந்து நம்மளுடைய எஸ்கேஓ என்னும் ஆகாயம் அது என்ன பண்ணுறது பார்க்க வீடியோ பாய்ஸ் தர்ஸ் மாதிரி எப்படி சொல்லி ஃப்ரம் பாலா மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டை வாங்கினது யார் அப்படின்னா நம்முடைய சிராஜ். மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்டு இந்த டோர்னமெண்ட் வாங்கினது யார் அப்படின்னா நம்முடைய எஸ்கேஓ என்னும் ஆகாயம். ஸோ பிளேயர் ஆஃப் த சீரீஸ் அவார்டை வாங்கிட்டு அவர் பேசுனது தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். ரியலி ஹாப்பி வித் த வே திங்ஸ் வெண்ட்டுங்க. அதாவது வந்து எந்தெந்த மாதிரிலாம் இந்த சோற சீரீஸ் விஷயங்கள் நடந்திருக்கோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். வுட் ஹவ் லவ் டு ஹேவ் அ ஃபுல் கேம் பட் ஐ எம் கிளாட் வி காட் த சீரீஸ் வின். அதாவது கண்டிப்பாக ஃபுல் கேமாக 20 ஓவர் வரைக்கும் விளையாடி இருந்திருக்கணும், கம்ப்ளீட்டாக நாங்கள் முடிச்சு ஜெயிச்சிருக்கணுன்ற ஆசை இருக்க தான் செய்யுது. பட் என்ன பண்ணுறது, சீரீஸ் வின் மட்டும் இல்லை அது வரைக்கும் சந்தோஷங்க. இருக்கிறத வச்சு ஆசைப்பட்டு சந்தோஷமாக கிளம்பி போக வேண்டியதான். ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுக்கோங்க, தூக்கி ஸ்மாக் அடிச்சுடுவாங்க எதுக்கு வம்பு அப்படின்றப்பல. அடுத்து வந்து வெதரை பற்றி சொல்லுங்க சார். என்ன சார் நீங்கள் அப்படின்னா என்னை பற்றி நான் வெதர் மேன் மாதிரி தெரியுதா இல்லை நான் வானிலை அறிக்கையை பறிச்சுக்கிருக்கேன்னா ஏன்ட்டு நான் கேட்குறீங்க? அதெல்லாம் நம்ம கையில் கிடையாதுங்க, என்ன நடக்குமோ அதான் நடக்கும். முயல் எது சொல்லுவாங்களோ அதான் இங்கே கிளி நடக்கும் அப்படின்னு வந்துட்டு அவர் வந்து நிறைய பேசிட்டு கிளம்பிட்டாப்ல. த ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் ஹியருங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த எப்போ அடிக்கணும் அப்போ அடிக்கணும், இது வந்து பேட்டிங் அப்ரோச் பற்றி அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த கேள்வி ஒரு பதில் சொன்னார், இங்கே அடிங்க அங்கே அடிங்க அப்படி அடிங்க இப்படி அடிங்க இத்தனை ஓவர்கள் அடிக்கணும் அத்தனை ஓவரில் அடிக்கணும் இந்த மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர் இருக்குங்க தான் செய்ய ஐயா. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் டிஎல்எஸ் டிஎல்எஸ்ன்னு தான் அந்த ஒரு டென்ஷன் ப்ரெஷர்லாம் விளையாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்னங்க சந்தோஷம் இருக்குது? வென் தேர் பட் தேர் இஸ் நோ ஃபன் வென் தேர் இஸ் நாட் அப்படின்றது. அதாவது ஃபன் இல்லை அப்படின்னா அதில் என்னங்க ஃபன்னு அப்படின்றது. பாருங்களேன் இவரும் ஒரு பஞ்சு பேசுகிறார், இன்றைக்கி வரவங்க போகிறவங்களாம் பஞ்சு பேசுகிறாங்க. ஐ ஆம் ஜஸ்ட் என்ஜாயிங் மை பேட்டிங் அண்ட் நாட் கேரிங் எனி பேகேஜ் அப்படின்ற. அதாவது நான் வந்துட்டு என்னுடைய பேட்டிங்கை நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேங்க. ஐயோ இந்த மேட்ச்சில் இப்படி விளையாடலையே, அந்த மேட்ச்சில் அப்படி விளையாடலையே, போன மேட்ச்சில் இப்படி அவுட் ஆகிட்டோமே, அந்த பேக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க. என் பேக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து சென்ட் பாட்டில் சட்டை பேண்ட்டு வாட்ச்சு இது மாதிரி இதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் பேக்கேஜாக கேரி பண்ணுறேன். தவிர இந்த பிரச்சனைகள்லாம் பேக்கேஜில் கேரி பண்ணுறது, அதெல்லாம் தூக்கி போட்டு போயிருது ஏர்போர்ட்லேயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓடிஐ ஃபார்மெட் பற்றி சொல்லுங்க ஐயா. நீங்கள் ஓடிஐ ஃபார்மெட்டை திரும்ப விளையாட போகிறீங்க, 360 டிகிரி நீங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஓடிஐ ஃபார்மெட்டில் எப்படி விளாட போகிறீங்க? T20 மாதிரியே தானா இல்லை அங்கே எப்படி என்ன ஏது அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க, எல்லாம் நம்ம கையில் என்ன இருக்குது எல்லாம் மேலே இருக்க வந்தால் பார்த்துக்கிறோம் அப்படின்னு ரஜினி மாதிரி பேசுனவர் தான் சொல்கிறேன்னா. கேன் டேக் அ பிட் ஆஃப் டைம், கொஞ்சம் நேரம் எடுக்கலாம், அது வந்து நம்மளுடைய கையில் கிடையாது. பட் அந்த அப்ரோச்சு இன்டென்ட்டும் ஒரே மாதிரி தாங்க இருக்குன்ட்டார். ஓஹோ இதே மாதிரி தான் T20 பாட போகிறீங்களா நீங்கள்? ரைட்ண்ணே ரைட்ண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆமாங்க அப்ரோச்சும் இன்டென்ட்டும் இதே மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றும் பெருசாக மாறாது அப்படின்றது. ஸோ நம்மளுடைய எஸ்கேஓ என்னும் ஆகாயத்துடைய அந்த அப்ரோச்ன்றது ஒரு T20 ஸ்டைலில் அடித்து விளாசுகிற ஸ்டைல், அதான் 50 ஓவர் ஃபார்மெட்லேயும் இவர் கொண்டு போக போகிறாரு அப்படின்றத ஒரு சின்ன ஹிண்ட்டாக நமக்கு இதில் கொடுத்துருக்காரு. இதில் ஒரு 20 பாலில் 40 அடிக்கிறாரு 50 அடிக்கிறாரு அப்படின்னா அதில் ஒரு 30-35 பாலில் 50 இருக்கும் போல இருக்குது, பெரிய வித்தியாசம் கிடையாது, நல்ல விஷயம் தான். 30 பால் 50 எங்களுக்கு ரசிக்கக்கூடிய தன்மையாக தான் இருக்கும். அதில் நீங்கள் எதுவுமே சாதா சாட்டெல்லாம் அடிக்க மாட்டீங்க, சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சாட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்பெஷலாக தான் எங்களுக்கு அடிப்பீங்கிறது எங்களுக்கு தெரியும் சார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு மக்கள் வந்து ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. கடைசியாக வர சொன்னார் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் எதுவுமே கிடையாதுங்க, நம்ம கையில் என்ன இருக்குது நம்ம வந்து நம்மளை வந்து ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் பண்ண தான் முடியும். இந்த மாதிரி ஷாட் அடிக்கணும் அந்த மாதிரி ஷாட் அடிக்கணும் பிளான் பண்ணிலாம் அடிக்கிறது கிடையாது, அதுவோ வருது அப்படின்னு சொன்னார். ஸோ கடைசியாக கிளம்பும் போது வி வுட் ஹவ் லவ் டு ஹவ் அ ஃபுல் கேம் பட் இட்ஸ் ஃபைன் அப்படின்னு அதையும் திரும்ப சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன், இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே பாய்.